कम्युनिटी पीपल as of दिनेश ना इवल वीडियो वरल केट्टिंदीங்க बट एनीवेज இப்போ வந்து நம்ம vlog-க்கு வந்துட்டோம் இனி அடுத்த ஒரு 3 to 4 days வந்து vlogs தான் வர போகுது and பார்த்தோம்னா இப்போ நாம இருக்குது Black Thunder Resort-ல கண்டிப்பா வந்து கேம்ப்ல வந்து ஃபன் பண்றதுக்காக வந்திருக்கோம் 3 days கேம்ப்ங்க so வேற level ஃபன்னா மஜாவா இருக்க போகுது பின்னாடி தெரியுதான்னு தெரியல I think so பின்னாடி காட்றேன் பாருங்க एक्चुअली என்னன்னு சொல்லிட்டு Black Thunder Resort-னு எழுதிருக்கு தெரியுதான்னு தெரியல இப்ப தெரியுதா yeah exactly நம்ம உள்ள தான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் யா எல்லாம் போயிட்டு இருக்காங்க நாமளும் உள்ள தான் போக போறோம் சோ உள்ள போய் அங்க யார் யாரெல்லாம் இருக்கோம் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படி ஒவ்வொண்ணா அப்டேட் பண்றேன் கண்டிப்பா வேற லெவல் ஃபன்னா இருக்க போது அதை கேரண்டி கொடுக்குறேன் Black Thunder Resort ஒரு 3-star ஹோட்டல் ரூம்ஸ் அங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ் அகாமடேஷன்ஸ் அங்க நாங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம் இது என்ன சுவாரஸ்யம்னு பார்த்தோம்னா Black Thunderக்கும் Black Thunder Resort-க்கும் ஒரு சின்ன கம்பி வேலி தான் இருக்கு தெரியுதா ஆக்சுவலாக இந்த வேலி தாண்டியாச்சுன்னா நம்ம Black Thunder-க்குள்ளே போயிடலாம் பார்க்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண போகிறது கிடையாது நம்ம பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நாம் இப்போ வந்து நடந்து போகிறதே Black Thunder Resort-லேருந்து ஐ மீன் நுழைவாயிலேருந்து ரெசார்ட்டுக்குள்ளே போகிறது அந்த 1 கிலோமீட்டரும் ரைட் சைடில் இருக்கிறது Black Thunder Resort ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ரெசார்ட்டுக்குள்ளே ஐ மீன் ரைட் சைடில் இருக்க தீம் பார்க் ஓகேங்களா தப்பாக சொல்லிட்டேன் ஸோ தீம் பார்க்குள்ளேயும் போக போகிறோம் ரெசார்ட்டுக்குள்ளேயும் போக போகிறோம் இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்ட் தென் கைஸ் இது நிறையா பார்ட்டாக வரும் ஸோ இது ஒரு பார்ட் 1 வீடியோ எவ்வளோ பார்ட் வரப்போகுதுன்னு எனக்கே சத்தியமாக தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன ஃபன்னு நடக்க போகுது ப்ராங்க் கூட உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸ்டே டியூன்ட் வித் மீ சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல எனக்கு பயங்கரமாக கேட்குது வாட்டர் கேம்ஸ் வந்து ஆள் விளையாண்டுருக்காங்க போல் தீம் பார்க்கில் தீம் பார்க்குள்ளே போனால் வேறு லெவல் இருக்கும் பட் அங்கெல்லாம் விளாக் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் முடிஞ்சளவுக்கு தீம் பார்க்கில் விளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை வரப்போகிறது கிடையாது இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் இனி வர பார்ட் 2 பார்ட் 3 ஸோ அதில் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக தம்ப்நெயில்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுருவேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் எஸ் தீம் பார்க்கில் விளையாண்டுருக்காங்க ஸோ அந்த சவுண்டு தான் அவங்களுக்கு கேட்குது முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக Black Thunder Resort-குள்ளே வரேன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ கேம்ப் ஸோ அதே மாதிரி நம்ம உள்ளே வந்துட்டோம் செட்டில் ஆயாச்சு இனி ரூம்குள்ளே போகல ஸோ ரூம்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கேம்பில் கூட வந்தோம் இல்லையா ஸோ அவங்கள வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இன்ட்ரோ வீடியோ பார்ட் 1 Black Thunder Resort கேம்ப் ஓகேவா முன்னாடி நான் வர வழியிலலாம் காட்டியிருப்பேன் என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தோம்னா ரதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சீனியர் ப்ரோ வாங்க எஸ் இவர் தான் ராதேஷ் ப்ரோ இவர் தான் வந்து எங்களோட ஐடி சீனியர் ஜிசிடிஎன் ஹாய் சொல்லிடுங்க ப்ரோ ஹாய் ப்ரோ எல்லாம் எப்படி இருக்கீங்க கேளுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் வந்திருக்கோங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஜாலி செமஸ்டர் முடிஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு செமஸ்டர் முடிஞ்சிச்சு பட் ஐ எம் கோயிங் டு ரைட் மை செமஸ்டர் ஹியர் இவர் தான் எங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி நாங்கள்லாம் இப்போது யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து இவரும் ஒரு ரீசன்னு சொல்லலாம் பிகாஸ் இவங்களாம் தான் ஒரு ஸ்பார்க் உண்டாக்குனது இஸ் அ ரியல் டெக் காய் நிறையா வெப்சைட் வந்து ரெடி பண்ணியிருக்காரு இவரோட வெப்சைட்டையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு இவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக மியூசிக்மா கம்பெனி எம்ப்ளாயி இவர் சொல்லுங்கள் ப்ரோ அவ்வளோலாம் இல்லை இப்போ இவங்க சொல்கிற லெவலுக்குலாம் நான் ஜஸ்ட் ஐடி ஸ்டூடெண்ட் ஆச்சுமா நார்மலாக வெப்சைட் டெவலப் பண்ணுறது அப்போ வந்து கொஞ்சம் கீக் லைக் பிளாக்ஸ் எழுதுறது இதுதான் வந்து ஹாபியாக பண்ணி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு டெக் வித் டிபின்னு ஒரு சேனல் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் நிறையா கண்டென்ட் வந்து இவர் போடுறது தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இவரும் நம்ம சேனலில் இனிமேல் அட்மினாக இருப்பார் அந்த மாதிரி டெக் ரிலேட்டட் விஷயம்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ப்ரோ ஸோ டெக் ரிலேட்டட் விஷயம் அப்படின்றது வந்து நீங்கள் டெய்லி ஒரு பிளாகோ இல்லை ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணிங்கனாலே போதும் லைக் மீடியம் நல்லா யூஸ் பண்ணாமீங்க இல்லை வந்து வாய்ஸ் காம்பினேட்டர்னு ஒன்று இருக்கும் ஸோ அது கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ரெடிட்டில் நிறையா இருக்கும் ரெடிட் குவா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் மற்றபடி எதுவுமே இல்லை ஐடி ஃபீல்டை பற்றி ஈஸியாக அப்டேட் ஆகிட்டே இருங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அண்ணா கூட ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சிரும் ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் வந்து அண்ணா கூட இன்டர்வியூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் சொல்லுங்கள் பிகாஸ் ஒரு ஜிசிடியோட ஜெம்முன்னு கூட சொல்லலாம் இவர் அண்ட் தென் பின்னாடி பார்த்துருக்குது எஸ்கே ஸோ எஸ்கே பற்றி இன்ட்ரோ தேவையில்ல ஹாய் எஸ்கே ஹாய் சொல்லிடுங்க ஹாய் கம்யூனிட்டி பீப்புள் ஐ எம் எஸ்கே யூஸ்வலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் வந்துட்டு நான் வந்துட்டு கேமரா ஒர்க்ஸ் அப்பப்போ பண்ணுவேன் தென் வந்துட்டு ஆர்ஜே இதுவும் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லிட்டோம். ஸோ இப்போ தினேஷ் இங்கே என்ன காட்ட போகிறேன்னா அவ்வளோதான், ஒரு இன்ட்ரோ முடிஞ்சது. இனி இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பக்கத்தில் கேமல் இருக்குது. ஸோ கேமல் மேலே ஏறி சவாரி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கேமல் நான் கேமல் மேலே போகும்போது இவர் தான் கேமரா பிடிப்பார். ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இவர் தான் என்னை காப்பாற்றுவார். ஸோ இனிமேல் கேமலுக்கு பக்கம் போய் பார்க்கலாம். அண்ட் தென் வேறு லெவல் ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபைன். ஹால் ஆக்சுவலாக இந்த ஹாலில் தான் வந்து நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அண்ட் தென் ஃபைனலி தி பெஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இது ரெசார்ட்டுங்க. ரெசார்ட்டு முன்னாடி நல்லாயிருக்கும். நான் பிக்ஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இந்த பிக் தான் வந்து நைட்டில் எடுத்த பிக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். நம்ம பசங்களாம் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க, தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து ரோலர் கோஸ்டர்னு நினைக்கிறேன், அப்படியே நிறையா போயிட்டு இருந்தது. அண்ட் தென் கேமல் வந்து அந்த நேரம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஆ, இதுதான் கேமல். ஸோ அந்த கேமல் பக்கம் போய் நான் காட்டுறேன். அண்ட் தென் வேறு லெவலில் ஒரு பெரிய ரெசார்ட்டு, ரொம்ப ஆம்பியன்ஸான ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ரெசார்ட்னு கூட சொல்லலாம். ஃபைனலி ஒரு பெரிய கிரவுண்டு கேட்டிருக்கேன், கிரிக்கெட் பால் இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எல்லாம் கொடுக்குறாங்களான்னு. 3 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் இன்றைக்கி ஏதாவது ஒரு பார்ட் 2 வீடியோ எடுத்தோன்னா பார்ட் 2 அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது விளாட்றதெல்லாம் அண்ட் தென் அதான் நம்ம தங்க போகிற இடம். அங்கே போய்ட்டுலாம் எடுக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன் கைஸ், செகண்ட் பார்ட்டில் எல்லா விஷயத்தையும் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சரி, ஆக்சுவலாக சொன்ன மாதிரியே கேமல் பக்கம் வந்துட்டோம். இட்ஸ் லாங் ஜோர்னின்னு கூட சொல்லலாம். சாப்பிட்ருக்கு கேமல், தெரியுதா? எக்ஸாக்ட்லி. இந்த கேமலுக்கு இனியும் பக்கம் போனாலாம் சாப்பிடும்போது யாரை டிஸ்டர்ப் பண்ணாலும் டென்ஷன் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஒரே உதையாக உதச்சிரும். அதனால் நான் கேமல் பக்கம் போகிறதாவே இல்லை. இதுக்கு மேலே என்ன இப்படி போகிறது? ஆக்சுவலாக அதோட பல்லு பார்த்தீங்கன்னா தெரியும். கேமலோட எல்லா பல்லும் இப்படி தான் இருக்குமான்னு தெரில. ரியலி ஆசம் ஸ்ட்ரக்சராக இருக்குது. யானை இருக்குது, கேட்குதா அவங்களுக்கு? உடனே சொன்ன மாதிரி கேமலுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டேன். நாம உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். உன்னி வேணுமா? இந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பார்ட் 1 எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் கேமரா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் இனிமேல் இங்கே நடக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை கேப்சர் பண்ணி ஃபுல்லாக போட்டுகிட்டே இருப்போம். அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.